வணக்கம் பாகமுனை உள்தொடர்பு தொடங்குகிறது. இது வந்து பாகமுனை உள்தொடர்புங்க. சப்ராடு டு ஸ்டார்டு சப்ராடு, புத்திராடு நின்ற நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம், ஸ்டார் நின்ற ஸ்டார், ஸ்டார் நின்ற நட்சத்திரம், ரெண்டுமே ஒன்று. இது வந்து சப்ராடு தேதி. இது வந்து ஒரு எப்படி பலன் எடுக்கிறதுங்கிற இன்னொரு வீடியோல போடுறேன் பாருங்க. பாஸ்கராஜ் என்ற மாணவர் ஸ்ரீ சூரியகுரு கேபி கேபி 55 வருஷம் தொடர்பு போன் 88 70 51 36 40 புதுவை சென்னை மதுரை 21/4/2020 13/9/1990 புதன்கிழமை 4 மணி 5 மணிக்கு மதுரையில் ஆண் சேரணும். பாவமொழி தொடர்பு மூலம் பார்த்து கொடுப்பாங்க. இதான் 1வது வீட்டின் சப்ராடு சூரியன், 2வது வீட்டின் சப்ராடு சுக்கிரன், 3வது வீட்டின் சப்ராடு புதன், 4வது வீட்டின் சப்ராடு செவ்வாய், 5வது வீட்டின் சப்ராடு ராகு, 6வது வீட்டின் சப்ராடு சனி, 7வது வீட்டின் சப்ராடு செவ்வாய், 8வது வீட்டின் சப்ராடு சுக்கிரன், 9வது வீட்டின் சப்ராடு சனி, 10வது வீட்டின் சப்ராடு சந்திரன், 11வது வீட்டின் சப்ராடு குரு, 12வது வீட்டின் சப்ராடு சனி. இது பிக்சர். இது வந்து 9 நாள் கோச்சாரத்துல இப்ப என்ன குறியாத்துன்னு எழுதிருக்கேன். சூரியன் என்ற ஸ்டார் சூரியன், சூரியன் என்ற சப்பு குரு, சுக்கிரன் என்ற ஸ்டார் சுக்கிரன், சுக்கிரன் என்ற சப்பு சந்திரன், புதன் என்ற ஸ்டார் சூரியன், நின்ற சப்பு ராகு, செவ்வாய் என்ற ஸ்டார் குரு, செவ்வாய் என்ற சப்பு ராகு, ராகு என்ற ஸ்டார் சனி, சப்பு சனி, சனி என்ற ஸ்டார் சூரியன், சனி என்ற சப்பு ராகு, செவ்வாய் என்ற ஸ்டார் குரு, செவ்வாய் என்ற சப்பு ராகு, சுக்கிரன் ஸ்டார் சுக்கிரன் என்ற ஸ்டார் சுக்கிரன், சுக்கிரனுடைய சப்பு சந்திரன், சனியோடு நின்ற ஸ்டார் சூரியன், சனியோடு சப்பு ராகு, சந்திரன் நின்ற ஸ்டார் புதன், சந்திரன் நின்ற சப்பு கேது, குரு நின்ற ஸ்டார் செவ்வா, குரு நின்ற சப்பு சந்திரன், சனி நின்ற ஸ்டார் சூரியன், சனி சப்பு ராகு. இது 9 கோச்சாரத்தில் எடுக்கப்பட்டது. இது நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம். அது இப்போ ஒரு கோட் ஆகாது. இப்ப சந்திரன் கேட்டியில போயிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு நடப்பு வந்து புதன் திசை நடந்துருக்கு. புதன் திசை நடக்கும் கேது குச்சி. இப்ப புதனை பத்தி நம்ம பேச போறோம். இந்த தசை உடைய என்ன செய்ய போறது அப்படின்னு புதன் 3வது பாவம் சொல்றாரு. சூரியன் ராகம் நிற்கிறாரு. 3, 1, 5 குறியாக்குறாரு. 3வது பாவம் சொல்றாரு என்ற ஸ்டார் 1 காட்டி டபுள் 5 காட்டுறாரு. இந்த 3வது பாவத்தை முன்பின் வெற்றி செய்ய போறாரு அப்படின்றது தெளிவா காட்டி. 1 இந்த 1வது பாவத்துக்கு சுப உடையவான 5வது பாவத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு காட்டிட்டாரு. 5வது பாவத்துக்கு 1வது பாவம் 5வது பாவத்துக்கு சுப விளைவு ஆக போகுதுன்னு காட்டிடுச்சு. 5வது பாவத்துக்கு 3வது பாவம் 11வது பாவம் 5வது பாவம் திறத்தன்மை கொடுக்க போகுதுன்னு காட்டிடுச்சு. இதுதான் இந்த தசையினுடைய லைன் பொறுப்பாயிரு. இவர் வந்து இந்த தசை முழு என்ன செய்ய போறாரு. 17 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் ஓடி போச்சு. 16 ஆண்டுகள் இருக்கு. இவருக்கு வயசு 70. முதல்ல ஒரு தசை 3வது பாவமும் 6வது பாவமும் 8வது பாவமும் 12வது பாவமும் குறி காட்டி இருந்தால் உயிருக்கு விளைவிக்கக்கூடிய சாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்த்துக்கலாம். இவருக்கு 3வது பாவம் திசை நடக்குது. 8வது பாவத்துக்கு அது 8வது பாவம். அதனால 1000 வந்து கிடைக்க போறேன் அப்படின்றத காட்டு ஒரு முடிவுக்கு வந்துருக்க பயன். அப்ப இந்த புதன் திசை வந்து மரகாதி பிரதிஷ்ட அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். 1. 2வது இந்த ஜாதகர் 3வது பாவம் 1, 5 இருக்கிறதால
பிளேஸ் விட்டு பிளேஸ் மாறிடுவார், இருந்த இடத்தை விட்டு வேறு சென்றுவார். இந்த இருந்த இடம் நாலு, பிறந்த இடம் ஒண்ணு, அதர் இடம் பத்து. இந்த குரூப் இருந்த இடம் மூணு, இருந்த இடம் ஜாலி, அதர் இடத்துக்கு ஒரு குழு விட்டார். அதர் இடம் என் குழந்தை ஐந்து, குழந்தை வீட்டில் போய் தங்க வைக்கிறார். இத முதல்ல அந்த குழு போன் பற்றி செஞ்சிருக்கேன். இப்ப இவர் கோச்சா இருக்கிறார், திருவிழாவில் காட்டுவார். இவர் வாங்கியிருக்கிற மூணு ஒன்று கோச்சா இருக்கிறதும் திருவிழாவில் காட்டுவார். ஒரு திசை பதினேழு வருஷம் நடக்கும். மூணாம் பாவ சப்ளார் குணன் நின்ற ஸ்டார் மூணாம் பாவத்தின் சப்ளாராக அமைந்தார். கோச்சா இருக்கிறார் சப்பு அப்புறம் பார்க்கலாம். அப்படிங்கிறது உல்லாசம், சந்தோஷம், பயணம், எழுத்து, ஜோதிடம், அரசியல், விளையாட்டு, இன்டர்நெட்டு, யூடியூப், வாட்ஸ்அப், முகநூல், லெட்டர் எழுதுதல், தகவல் கொடுத்துதல், சினிமா பார்த்துதல், குழந்தைகளுடன் ஜாலியாக இருத்தல். இந்த வேலையை வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்த கோச்சாரத்தில் போகும்பொழுது, கார்த்திகை உத்திர உத்தராயணத்தில் போகும்பொழுது இந்த சம்பவங்களை தருவார். அடுத்து மூணாம் வசப்ரார் இந்த ஸ்டார் சுக்கிர நட்சத்திரத்தில் போகும்போது பரணி புறம் போராடம் போகும்பொழுது ரெண்டு எட்டின் மரணி தருவார். ரெண்டு எட்டின் மரணை தருவார். ரெண்டு எட்டின் மரணம் என்ன செய்வேன், தகவல் தொடர்பு கொசுக தொடர்பு வைக்க. உண்ணாம் பாவத்துக்கு ரெண்டு எட்டுனால பாதி துன்பத்தி பாதி பணத்தையும் கொடுப்பேன். கருணை பேச்சினால பிரச்சனை கொடுப்பேன். எழுத்துல பிரச்சனை வரும், டாக் பண்ணல பிரச்சனை வரும், பயணத்துல பிரச்சனை வரும், கைமாத்து பண்ண வாங்க வேண்டிய கட்டங்கள் வரும். மூணு கைமாத்து ரெண்டு முறை எட்டு பற்றாக்குறை கைமாத்து பண்ணுங்க வாங்க வேண்டிய வருஷம் வரும் நேச்சரும். அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தில் உல்லாசம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு படத்தை காலி பண்ணுவேன், சேர்த்து பண்ண முடியாத வரும் வரது காலியாக. இந்த ஒன்னு அந்த ரெண்டாம் பாவத்துக்கு நாலு பன்னெண்டு அப்ப டிராபிக்கை குறைச்சிடுறேன். பெரிய தொழில் வளர்ச்சி இராது, பெரிய பண வளர்ச்சி இராதுன்றதை காட்டு. நேற்று நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படும், உணர்வு குழந்தைகள பிரச்சனைகள் வரும், மூச்சில வந்து திணறுகள் வரும். இந்த மாதிரிதான் நீங்க பார்க்க முனாபா சப்ரார் இந்த டாக்டருக்கு அவன் சொந்த இடத்திலிருந்து ஆயிலே கேட்டு தேவதில் போனாள். இப்பதான் மூணாம்பா வந்து ஒன்னு பிரிச்சு போட்டுட்டான். மூணாம்பா வந்து தகவல் கிடைக்கும், உல்லாச பயணங்கள் ஏற்படும், குழந்தை வேலை டாக் பண்ணி எழுதுவாங்க, ஆதார் கார்டு இருக்கும், புகைப்படங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இன்டர்நெட் வாங்க வேண்டிய இருக்கும், லேப்டாப் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும், செல்லுகள் வந்து திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி இந்த மூணாம் பாவத்தில் போகும்போது கொடுப்பேன், பிரச்சனையை கொடுக்க மாட்டேன். பொருளாதாரத்தை மூணாம் பாவத்து பொருளாதார கொடுப்ப நிச்சயம் பொருளாதாரம் இந்த திசையில வரும் சேர்த்துக்கிறேன். அதே மூணாம் பாவம் என்ன டாஸ்க்கு, நாலாம் பாவமான பிரிய சனி சித்திராதித்த செவ்வாய் சந்திர போனா நாலு ஏழு வளர்ச்சி. அப்ப ஒரு நாலு ஏழுக்கு என்ன செஞ்சிருக்காரு, நாலாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் மூணாம் பாவமும் வச்சிருக்காரு. அப்ப நாலாம் பண்ணிருக்கிற பொருளை வந்து காலி பண்ணுவார். சேதாரமாகும், விரயமாகும், இருந்து நகர முடியாம இருப்பார். மூணஞ்சு பிரேக் ஆகும், புரியுதா, வண்டி எல்லாம் யூஸ் ஆகும். லக்கணத்துக்கு வந்து தனக்கு யூஸ் ஆகக்கூடிய வண்டி, சைக்கிள், ஸ்கூட்டர் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களை கொடுப்பாரு அப்படின்றத காட்டுது. ஏழாம் பாவத்துக்கு மனைவியோட சிறு பயணங்கள், உல்லாசம், சந்தோஷம், வாடிக்கையாளர்கிட்ட தகவல் தொடர்பு பெறுவது, இந்த மாதிரியே கொடுத்தார். மூணாம் பாவம் டாஸ்டப்பு, அஞ்சாம் பாவம் திருவாரூர் சுவாதியும் சந்தேகத்தில் போகும்போது ஜோதிட தகவலை கொடுத்தார்.
ஜோதிடத்தை வெளியே கொண்டுறார். அஞ்சாம் பாவம் கூட டெவலப் பண்ணி கொடுத்தான், கொடுத்து பேர் புகழ் அடையிறதுக்குண்டான வரிய இந்த ஜாதகத்தில் கொடுத்தான். சூடாட்டம் ஏற்படும், பழங்கள் நாசாகும், கடன்கள் ஏற்படும், அடகி வைக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும், அதிலிருந்து திரும்பி மறுவரைக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மூணாம் வருஷத்தில் இருந்த டாஸ்அப்பு, ஆறாம் வருஷத்தில் இருந்த ஆறு ஒன்பதாம் சப்ளாரான சனி நட்சத்திரத்தை போகும்பொழுது உடல்நலம் பாதிக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், ஆரம்பத்தில் அட்மிஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும், ரத்த அணுக்கள்னால பாதிப்பு ஏற்படும், கிட்னி வந்து ஸ்லோ மோஷன் ஏற்படும் அப்படின்றது இந்த காற்று கேட்குது. கடனுக்கு வந்து கைவாழ்த்து வாங்கி கடனுக்கு கடனாளி ஆக வேண்டிய சூழ்நிலையும், வைத்தியத்துக்கு செலவுபட வேண்டிய சூழ்நிலையும், கடன் அடைப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அழகு பொருளும் போகும் காட்டு. மூணாம் பாவம் பத்தாம் பாவம் ரோஹிணியில போகும்போது எழுத்து ஒப்பந்தம் டாக்குமெண்ட் இதுல வந்து பிரச்சனை ஆகும் காட்டு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஸ்பாட் போயிடுவார் பயணத்துல, அது ஒன்று சொல்ல. அதனால மூணாம் பாவத்துல ரகத்து சாரான பாதிப்பு ரகத்து சார்ந்து இருக்கும், தொழில் தகவல் கிடைக்கும். அந்த மாதிரி மூணாம் மாசம் டாஸ்அப்பு உணர்வு கூட்டத்தில் கூட பயணம் நல்ல தகவல் கிடைக்கும், நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல ஜோதிடங்கள் வெளியாகும், குடும்ப குட்டினா ஒன்று கொள்வாங்க, நல்ல பப்ளிசிட்டி ஆகும் அப்படிங்கிறத காட்டுது. இதுதான் வந்து பதினேழு வருஷம் அதை செய்ய வேண்டிய பலன். இன்னும் பேசலாம், ஒரு சிம்பிள் மேட்டர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இவ்வளவுதான் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அப்பப்ப கோச்சாரத்துல தான் ஸ்டார்ஸ் அப்புறம் போகும்போது எப்படி எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்க பொறுத்து சில மாற்றங்கள் ஏற்படும், இந்த அடிப்படையான பலன்கள் மாறாது அப்படின்னு. இப்படியே எல்லோ கிரகங்களும் கோச்சாரத்தில் பரணி குறுத்து கொண்டுதான் இருக்கும். சூரியன் ஒன்று இருக்கிறான், எப்பயுமே கஷ்டப்படாம சந்தோஷமா பாலன்கள் நினைப்பார் அப்படின்ற பேரு. இவருக்கு ரெண்டாம் பாவ சம்பளம் நட்சத்திரத்தில் போகும்போது இவருக்கு சுய தேவைக்காரியும் சுய இன்பத்துக்காரியும் சுய செலவுக்காரியும் நண்பர் மூலியமாக பணம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், பிறர் மூலியமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பான்னு காட்டுது. அதே நேரத்தில் இப்படியே எல்லா சம்பளையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா பன்னெண்டு சம்பளம் அது கோச்சாரத்தில் ஒரு சம்பவத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு கசைக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பணம் கிடைக்கலையா, சாப்பிடலையா, தூங்கலையா, பொம்பளைய பார்க்கலையா, வெளியில போகலையா, எத்தனை நேரம் ஊருக்கு போறோம், எத்தனை நேரம் அவசியம் போறோம், இதெல்லாம் எப்படி வருது? ஒரே திசையை பலன் சொல்ல முடியுமா? முடியாது. பன்னெண்டு சம்பளம் என்ன சொல்லும், ஒரு கசைக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு புதிய பலன் சொல்லியிருக்கேன். பத்த பாவ சம்பளம் கோச்சாரத்தில் பார்க்கணும். நீங்க ரெண்டாம் பாவத்தை பத்தி நீங்க பாக்கணும்னா சுக்குரன் அடுத்து கோச்சாரத்தில் என்ன ஸ்டார் சம்பளம் போல அந்த ஸ்டார் சம்பளம்க்கு என்ன பாவம் அப்படின்னு பார்த்து அதன் மூலியமா நமக்கு பணம் கிடைக்கும் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதனுடைய சுக்குரனுடைய தசை குச்சி அந்த நடக்குதா சூட்சுமா நடந்தா உறுதியா கிடைக்கும். அப்படி தசைப்பிடிச்சு சூட்சுமா நடக்கலையா அன்றைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் சுக்கரனுடைய சம்பளம் வரும்பொழுதோ சுக்கரனுடைய ஸ்டாரில் வரும்பொழுதோ அந்த சம்பவங்களை நடத்தி கொடுத்தா கொச்சாரமும் வேலை செய்யும், சந்திரகாலமும் வேலை செய்யும், பண்டமாக ஒரு அண்ணிகளே தான் இருக்கும். இந்த குடற்பணியை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கு நன்மை தன்மையை காட்டும். அதனால் இது வந்து பாவமுனை உள்துணர்வு நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்னும் தெளிவா பேசலாம், சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.